இந்த அசோலா வளர்க்குறது எல்லா வகையிலையும் ஒருங்கிணைந்த பிணையத்தில் நம்மளுக்கு உதவுது. அதாவது ஆடுகளாக இருக்கட்டும், மாடுகளாக இருக்கட்டும், மீன் வளர்ப்பு இருக்கட்டும், நான் சொன்ன அனைத்துக்கும் அசோலா வந்து ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருட்களாக வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிர் சாகுபடி, நெல் சாகுபடி செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அசோலா உற்பத்தி பண்ணும்போது ஒரு பெரிய லெவலில் உபயோகமாக இருக்குது. இது நம்ம அட்மாஸ்பியரில் உள்ள தலைச்சத்தை வந்து எடுத்து கிரகித்து நம்மளுக்கு வந்து பயிருக்கு கொடுக்குது. இதுதான் இதோட முக்கியமான பங்கு. இதை வந்து நம்ம வந்து பயிருக்கு எப்படி போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ஏக்கருக்கு நட்ட உடனே 200 கிலோ சீடை, அசோலா சீடை நம்ம தூவிடணும். தூவிட்டு தண்ணியை வந்து சீராக வச்சு கட்டிக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு 20-25 நாளில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 டன் உற்பத்தி ஆகிடும். அப்புறம் நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை வடிகட்டிட்டு ஆட்களை விட்டு களை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து மண்ணுக்கு போய் மக்கி உரமாக உங்களுக்கு அமையுது. அது மட்டும் இல்லை, அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுத்த சீசனுக்கு அடுத்த, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு களை எடுத்தோடனே ரெண்டாவது களை வர்றதுக்குள்ளே திருப்பியும் 20-25 நாளாகும் நம்ம ரெண்டாவது களை எடுக்கிறதுக்கு, திருப்பியும் வந்துடும். திருப்பியும் தண்ணியை வடிகட்டிக்கிட்டு நம்ம ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், மெதிச்சு விட்டுணும். கலை நிர்வாகமாக இருக்கட்டும், நீர் நிர்வாகமாக இருக்கட்டும், உர நிர்வாகமாக இருக்கட்டும், இது மூணுத்துக்கும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அசோலா வந்து நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ நம்மளுக்கு உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம மீன் வளர்ப்புக்கு, இல்லை கோழி வளர்ப்புக்கு, இல்லை ஆடு வளர்ப்புக்கு, இதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷெட்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல வந்து நிழலாக இருக்குதோ அந்த இடத்துல தான் இந்த அசோலாவை நம்ம வளர்க்க முடியும். நிழலில் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா இந்த அசோலா வந்து வளராது சரியாக. இந்த அசோலா உற்பத்திக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேரான ஒரு இடத்துல, சேரான பகுதியில் வந்து நல்லா சேர கலக்கிட்டு அதில் வந்து சாணியும் சூப்பரும் நம்ம வந்து போட்டுட்டு ஒரு 1.5 அடியிலேருந்து 3/4 அடி தண்ணி கட்டணும்னா, அதில் வந்து நம்ம விதையை போட்டு வச்சிட்டோம்னா திருப்பி திருப்பி கலக்கி விடும்போது உங்களுக்கு வந்து அதிக அளவில் அசோலா உற்பத்தி ஆகிடும். நான் ஆரம்பத்தில் சொன்னபோது ஒரு ஏக்கர் கணக்கில் உங்களுக்கு சொல்லணும்னா 200 கிலோ விதை உங்களுக்கு போடும்போது அசோலா விதை, அதுங்கிறது என்ன, நம்மளுக்கு நெல்லில் எப்படி எடுத்து வைக்கிறோமோ அதே போல் இதில் வந்து சுத்தமான ஒரு இதை எடுத்துகிட்டு 200 கிலோ நம்ம போட்டோம்னா, ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10-15 டன் உங்களுக்கு வந்து அசோலா உற்பத்தி ஆகுது.